ஹாய் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, நான் உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரி எதை பற்றி ரிலேட்டடாக இருக்குன்னா, இந்த ஸ்டோரி வந்து உங்கள் மனசுக்குள்ள ஏதாவது பெயின் இருக்கும், இல்லை ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிறப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டே எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம். அப்படி ஷேர் பண்ணுறப்ப எல்லாரும் ஒரு காமனான பதில் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு சிம்பிளான மேட்ரு, இதுக்கெல்லாம் நீ ஒர்த்த பண்ண அவசியமே கிடையாது, உங்கள் டைமை நீங்கள் தான் மிஸ் பண்ணுறீங்க, இது ஒர்த்தே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சிம்பிளான மேட்ரு, ரொம்ப சப்பையான விஷயம், இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பதில் தான் மோஸ்ட்டாக எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறப்ப இன்னும் நம்மளுக்கு பெயினாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரும், என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிற விஷயம் வந்து ஏன் வந்து மற்றவங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இல்லை, அது ஏன் வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப சின்ன விஷயமா தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இந்த கொஸ்டின் தான் வந்து இந்த ஆன்சர் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், இந்த ஸ்டோரியிலே பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் என்ன நடக்குது அப்படின்னா, வந்து ஒரு கிளாஸ் ரூமில் வந்து ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டீச்சர் சொல்கிறாங்க, சீஃப் கெஸ்ட் ஒருத்தர் வந்துருக்காரு, எல்லாரும் போங்கன்றாங்க. அந்த கிளாஸ் இருக்க பசங்க வந்து எல்லாருமே போகிறாங்க. ஓல்டு ஸ்கூலும் ஆடிட்டோரியம் போது போனதுக்கப்புறம் அவங்க சீஃப் கெஸ்ட் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் வந்து சைக்காலஜிக்கல் டீச்சர். அவர் என்ன பண்ணுறதுனா வந்து எல்லா பசங்களும் பேசிட்டு இருக்காரு. சும்மா வந்து சைக்காலஜிக்கல் டீச்சரில் அவர் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்டு, அதுக்கப்புறம் அவர் ஸ்கூலில் நடந்த இன்சிடென்ட்டு பசங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. மோட்டிவேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து எழுந்து கேட்குறான், சார் பெயினை வந்து போக்குறதுக்கு நம்ம என்ன சார் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, வந்து ஒரு கப்பில் வந்து ஃபுல்லாக வாட்டர் ஊற்றிட்டு இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க. சில பேர் H2O அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, மறுபடியும் இது என்னன்னு சொல்லி கேட்குற, திருப்பி எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சில பேர் கரெக்டாக சொல்கிறாங்க, சில பேர் தப்பாக சொல்கிறாங்க, சில பேர் வந்து அக்யூரேட்டாக சொல்லாமல் என்ன தோணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, எல்லாரையும் சொல்கிறாங்க, சரி எல்லாருக்கும் ஒரு கிளாப் பண்ணிட்டு வந்து எல்லாருமே ஓரளவுக்கு கரெக்டாக தான் சொன்னீங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா, உங்களால் இதை தூக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களை ஹோல்ட் பண்ணி கையில் வச்சுக்க முடியும்னு சொல்லி கேட்குறாரு. கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. கேட்ட அந்த கொஸ்டின் கேட்கல, அந்த பையனும் முடியும் அப்படின்னு சொல்கிறான். சரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வந்து எல்லா பசங்களுக்கும் வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக வாட்டர் ஊற்றி கொடுத்துட்டாரு. எல்லோரும் வந்து நான் ஸ்டாப் சொல்கிற வரைக்கும் எல்லாரும் பிடிச்சிருக்கணும்னு சொல்கிறாரு. எல்லாருமே அதை வந்து ஹோல்ட் பண்ணி அப்படியே கையில் வச்சிருக்காங்க, எல்லாருமே வச்சுட்டாங்க. சில பேரால் வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான முடியல, சில பேர் 10 மினிட்ஸ் தான முடியல, சில பேர் 15 மினிட்ஸ் தான முடியல, சில பேர் வந்து 20 மினிட்ஸ் தான முடியல, சில பேர் வந்து ஸ்டார்டிங்லேயே கீழே போட்டுறாங்க, சில பேர் வந்து ஒரு 1/2 hour தான் அப்படியும் கீழே போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்டாப் சொல்கிறாரு. அப்போ வரைக்கும் 2-3 பசங்க மட்டும் வந்து அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இங்கே எல்லாரும் வந்து என்ன பண்ணுறேன்னா, க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்து அந்த இடத்துல அந்த வாட்டர் வைக்கிற இடத்துல வேண்டிய இடத்துல வந்து எல்லாத்தையும் வைக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் உட்கார சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், இவர் என்ன பண்ணுறேன்னா, ஸ்பீச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வாட்டர் இருக்குல்ல, எதுக்கு எல்லாருமே சீக்கிரமாக கீழே போட்டிங்க, சில பேர் லேட்டாக கீழே போட்டிங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் மட்டும் வந்து இந்த வாட்டர் அப்படி பிடிச்சிட்டு இருந்தால் அவனால் எப்படி பிடிச்சிட்டு முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த வந்து அந்த சீக்கிரமாக கீழே போட்ட பையன் ஒருத்தன் தான், ஃபஸ்ட் வந்து அவன் தான் கீழே போட்டான். அவன்கிட்ட கேட்டாங்க, நீ எதுக்குடா கீழே போட்ட, ஏன்னா வந்து நீ தான் வந்து ஈஸியாக இருக்கும்னு சொன்னீங்க, நீ தான் வந்து லெஸ் போயிட்டாக சொன்னீங்க, நீ ஏன்டா கீழே போட்டேன் கேட்குறப்போ, நான் சொன்னேன், நான் சொல்லலைன்னு சொல்ல சார், ஆனால் வந்து நான் கையில் வச்சுட்டே இருந்தேன், நான் அந்த வெயிட் எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு, எனக்கு வந்து தாங்க முடியல அந்த வெயிட், அதனால கீழே போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா பசங்களும் வந்து கேட்குறாரு. எல்லாருமே இதே மாதிரி சிமிலராக ஓரளவுக்கு ஆன்சர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பையன் இன்னொரு பையன் வந்து லாஸ்ட் வரைக்கும் முடிச்சாங்க, அந்த பையன் எனக்கு வலிச்சுது சார், ஆனால் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்றாரு. அது அப்புறம் வந்து அப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லைஃப் இப்படி தான் இருக்கும், லைஃப் வந்து நிறைய ஃபெயிலியர் நம்மளுக்கு கொடுக்கும், லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபெயிலியாக இருக்கட்டும், ஒரு எக்ஸாமில் ஃபெயிலியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதில் ஃபெயிலியாக இருக்கட்டும், இல்லை வந்து லைஃபே ஃபெயிலியராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஃபெயிலியர் நம்ம அனுபவிச்சுட்டு வந்துகிட்டே இருப்போம். அப்படி ஃபெயிலியர் வந்து குட்டி குட்டியாக அனுபவிக்கிறப்போ வந்து ஒரு ஒரு குட்டி குட்டி பெயினே நம்ம என்ன பண்ணணும்னா, வந்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கலாம், அந்த 2 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் இல்லை வந்து ஒரு 1 month வச்சுக்கலாம், அப்படி வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அதில் கிடைக்கிற லெசனை வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி வந்து வாட்டர் இந்த கீழே பிடிச்சி அந்த கிளாஸ் நீங்கள் கீழே போட்டிங்கன்னா பெயினை தாங்க முடியுமா, அப்படி கீழே போட்டோம், அப்படி கீழே போடாமல் வந்து நீங்கள் பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லாக அந்த கஷ்டம் உங்களை துரத்திட்டே வரும். இந்த ஸ்டோரி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வந்து எல்லாருக்கும் எப்படியும் வந்து லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அந்த கஷ்டத்தை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி வரனா, அந்த கிளாஸ் எப்படி எல்லா பசங்களுக்கும் கீழே போடுங்களோ அதே மாதிரி அந்த கஷ்டத்தை நீங்கள் கீழே போட்டு காலையில் நசுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அந்த கஷ்டம் வந்து நீங்கள் கீழே போன தவிர வந்து அந்த கஷ்டம் உங்களை வந்து எப்படி சொல்லலாம் வந்து ஒரு மாதிரி ரூல் பண்ணக்கூடாது, நீங்கள் அந்த கஷ்டத்தை வந்து கீழே போட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான் இந்த வீடியோ மக்கள், உங்கள் தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் பிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு புது லெசன் நினைக்கிறேன். பை மக்களே.